Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் தம் ரூட் செய்தது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த தம் ரூட் வந்து மைக்ரோவேவ் ஓவன்லையும் ப்ரெஷர் குக்கர்லையும் நம்ம செய்ய போகிறது இல்லைங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக வெறை அடுப்பில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம 1 கிலோ ரவா போட்டோம்னா 3 கிலோ அளவில் இந்த தம் ரூட் நமக்கு ரெடி ஆகும். ஸோ இதை எப்படி செய்ததுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கிறோம். 20 முட்டை எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோ ரவாக்கு 20 முட்டை அளவு, 1/4 கிலோ ஜீனி, 1 மில்க்மெய்ட், 200 கிராம் மில்க்மெய்ட், அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ இந்த 20 முட்டையும் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ எல்லாமே நல்லா பீட் பண்ணிக்கணும். எல்லா முட்டையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஜீனி, ரவா, இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நல்லா நிறைய தம் ரூட் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கிரைண்டரை நல்லா கழுவிட்டு நம்ம அடித்து வச்ச ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் நம்ம அடித்து வச்ச முட்டையை வடிகட்டி அதில் சேர்த்துருங்க. நல்லா வந்து முட்டை வந்து அரையணும். ஸோ கிரைண்ட் ஆகணும். நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா ததுமணும். நம்ம உளுந்து எந்த மாதிரி உளுந்து அரைப்போம் இல்லையா, ஸோ உளுந்து வந்து நல்லா பொங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அரைக்க அரைக்க அந்த மாதிரி இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா அரைச்சாதான் வந்து நமக்கு தம் ரூட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு நாங்கள் 1 கிலோ ரவா எடுத்திருக்கோம். ஸோ ரவாவை வறுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு 1/4 கிலோ ஜீனி. 1/4 கிலோ ஜீனி போட்டால் தான் வந்து நமக்கு வந்து இனிப்பு வந்து திகட்டாமல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம மில்க்மெய்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அரைச்சி காய வச்ச ரவாவை கிரைண்டரில் போட்டு அதையும் அந்த முட்டையோடு சேர்த்து அரைச்சிடலாம். ரவா சேர்த்ததுக்கப்புறம் 1/4 கிலோ ஜீனியையும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ஸோ ரவாவும் முட்டையும் அரையும் போதே 4-5 ஏலக்காய், கொஞ்சமாக சால்ட்டு, அதாவது 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டால் போதும், சும்மா நமக்கு ஸ்வீட்டை தூக்கி காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடாப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதோடய அரைச்சி எடுத்துருங்க. நல்லா 10 மினிட்ஸ் அரைஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம 200 கிராம் மில்க்மெய்ட் சேர்க்க போகிறோம். இதில் உள்ள எல்லா மில்க்மெய்டையும் நம்ம கிரைண்டர்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். மில்க்மெய்டு ஊற்றினதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸ் அது அரைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ரெடி பண்ணிடலாம். விறகடுப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அடிகளமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஸோ பாத்திரம் மேலே மண் தடவி இருக்கும். இது வந்து கறி வந்து அடையாமல் இருக்கிறதுக்காக சீக்கிரம் வந்து க்ளீன் ஆகும். கறி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இது கூட 1/4 லிட்டர் எண்ணெயும் 1/4 லிட்டர் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 100 முந்திரி பருப்பு, நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நூறு திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம்
நம்ம அரைச்சி வச்சிருக்க ரவா அந்த ரவா மாவு இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிபடுச்சிரும் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அடுப்பு நல்லா எரியணும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு 10 மினிட்ஸ் தான் சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிடும் பட் நம்ம தம் ரூட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாள் ஆகிடும் இல்லைனா ஒரு ஹாஃப் டேவாக தான் ஆகிடும் ஏன்னா இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவு நல்லா ஊறி அதுக்கப்புறம் நம்ம இதில் செஞ்சு தம் ரூட்டை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம தம் ரூட் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு ஸோ தண்ணியெலாம் நல்லா வச்சிருச்சு மாவுலாம் நல்லா இதாகிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு சமப்படுத்திட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் இதுலேயும் மண்ணை தடவி வச்சுக்க போகிறோம் ஏன்னா வந்து கறி அரைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு இந்த மாதிரி மட்டையெல்லாம் வச்சு மேலேயும் நம்ம எரிச்சு விடணும் கீழேயும் நம்ம எரிச்சு விடணும் அடுப்புக்கு மேலேயும் அடுப்புக்குள்ளேயும் வந்து நம்ம எரிச்சு விடணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரொம்ப நல்லா திகதிகன்னு எரியணும் அடுப்புக்குள்ளே பார்த்தோன்னா கொஞ்சமாக லைட்டாக தான் எரியணும் மேலே வந்து இந்த மாதிரி நல்லா திகுதிகுன்னு வேகமாக எரியணும் இந்த நெருப்பெல்லாம் எரிச்சு அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தம் ரூட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த பாருங்கள் அடுப்பு உள்ளர எப்படி எரியுது பாருங்கள் லேஸான எரி லேஸாக தான் எரியணும் மேலே வந்து நல்லா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எரியணும் இந்த அளவுக்கு நல்லா எரிஞ்சு அடங்கி ஆறி போயிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தம் ரூட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஸோ இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு குத்தி பாருங்கள் ஒரு கத்தியால் எடுத்து அந்த தம் ரூட்டை குத்தி பாருங்கள் நமக்கு வெந்துருச்சா அப்படிங்கிறது தெரியும் அதில் வந்து எதுவுமே ஒட்டாது ஸோ இப்போ சுற்றி ஓரத்தில் வந்து கத்தியால் எடுத்து விட்டுட்டு நம்ம தம் ரூட்டை ஒரு பிளேட் மேலே பேப்பர் போட்டு இந்த தம் ரூட்டை அப்படியே திருப்பி விட்டுருங்க ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு 3 கிலோ அளவில் தம் ரூட் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக சூப்பராக சீக்கிரமாக இதில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் விறகெடுப்புங்கிறதுனால நீங்கள் எதுலேயும் பயப்பட வேணாம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்பவே எதுவும் கஷ்டமே இல்லை இதில்